கை ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இடுப்பு சுற்றளவு எப்படி குறிக்கலாம்னு பார்ப்போம். பார்த்துக்குங்க, தையலுக்காக கொஞ்சம் விட்டு இந்த தையலுக்கு நேராக குறிச்சுக்குங்க. அடுத்ததாக இந்த பட்டிக்கு நேராக தையலுக்கு கொஞ்சம் மேலே விட்டுட்டு இந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் சைடு எடுத்துக்கிறேங்க. இந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இதில் உள்ள தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். எப்போதுமே நான் கெட்டி தையல் போட்டுங்க தெரியாமல் இருக்கிறது. இப்போ ஆம்கோல் குறிச்சுக்கிறோம். ஆம்கோல் தையலுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்ததாக கை. இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் வச்ச மாதிரி இந்த சைடு அதே மாதிரி கட்டணும். இந்த சைடும் தச்சாச்சு. அடுத்து அளவு பார்க்கலாம். பிளவுஸ்னாலுமே மொத்தம் 4 அளவு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு. தையலுக்காக கொஞ்சம் விட்டு இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். இப்போ இடுப்பு வந்து பிளவுஸாக இருக்குது. எவ்வளோ வேணுமோ அந்த அளவு குறிச்சுக்கிடுவோம். இன்னும் இவ்வளோ லூஸாக இருக்குது, ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு பார்க்கணும். இந்த பட்டன் பட்டியிலேருந்து ஆம்கோல் வரைக்கும் பார்க்கணும். தையலுக்காக கொஞ்சம் விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா.
இந்த ஆம்கோல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் பார்க்கணும். அடுத்து பட்டன் பட்டி கொஞ்சம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுறணும். இப்போ கரெக்டாக இருக்கு சுற்றளவு. அடுத்து மூணாவதாக ஆம்கோல் அளவு பார்க்கணும். இதை இப்படி வச்சுக்கிறங்க. ஆம்கோலோட அளவும் கரெக்டாக இருக்குது. இந்த சைடு ஆம்கோல் பார்த்துக்கோங்க. இதுவும் கரெக்டாக இருக்குது. இடுப்பு மட்டும் லூஸாக இருக்குது, இடுப்பை மட்டும் பிடிச்சி வைக்கணும். எப்போதுமே இடுப்பு லூஸாக இருந்தாலும் சரி, உடம்பு லூஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமுமே பிடிச்சி தைக்கணும். இப்போ அடுத்து இதுக்கு சுற்றளவை பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. தையலுக்காக விட்டுருக்கோம், இப்போ சரியாக இருக்குது. ஒரு பிளவுஸ்னால் நாலு அளவுதே முக்கியம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு, அடுத்து மார்பு சுற்றளவு, இங்கிட்ட ஆம்கோல், இந்த சைடு ஆம்கோல். இது நாலு அளவு கரெக்டாக இருந்தாலே அடுத்து பட்டன் பட்டி தைக்கணும். அடுத்ததாக பட்டன் பட்டி தைக்கணும். பட்டன் பட்டி வந்து ரைட் சைடில் வந்து 2 இன்ச்சு பட்டியும், லெஃப்டில் வந்து 1 இன்ச்சு பட்டியும் வரும். அப்போ இந்த சைடு 2 இன்ச்சு பட்டி தைச்சிக்கலாம். கீழே பிசுறு தெரியாமல் இருக்க மடித்து விட்டுக்கிறங்க. பிசுறெல்லாம் அப்பப்போ வெட்டி விட்டுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடுங்க. அடுத்த அலகுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு இன்ச்சு பட்டி தைச்சாச்சு. அடுத்து 1 இன்ச்சு பட்டி, இது வந்து நல்ல பக்கம் அப்படி வச்சுக்கணும். பிசுறு தெரியாமல் இருக்க மடிச்சுக்கணும். மடித்து இது ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஒரு தையல் போடணும்.
திருப்பிட்டு தடிமான் கையில் போட்டுக்கறணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்து கழுத்து பீஸ் தைக்கணும். கழுத்து பீஸ் வந்து மூணு டைப்பில் தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெம்மிங் கழுத்து, அது வேணாம்னா பைப்பிங் கழுத்து தைச்சிக்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் வந்து ரெண்டு தையல் போட்டு தைக்கிறது. இப்போ நான் அதையும் தைக்க போகிறேன், எப்படி எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கழுத்து அளவு பார்த்துக்கறணும். இந்த பட்டியிலிருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இது சரியாக இருக்குது. அடுத்து பேக் சைடு நெக் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அளவு பிளவுஸை காட்டிலையும் நம்ம தச்ச பிளவுஸ் வந்து ஏற்றி இருக்குது, கொஞ்சம் இறக்கி வெட்டணும். எப்போதுமே கழுத்து மட்டும் அந்த தையலுக்கு நேராகவே இருக்கணும். அளவு பிளவுஸோட தையலும் நம்ம தச்சதோட ஷோல்டர் தையலும் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதுவும் சரியாக இருக்குது. நம்ம பேக் சைடு மட்டுமே கொஞ்சம் கழுத்தை இறக்கி வெட்டணும்.